ஏய் ஹாய் எவ்ரிவன், வீட்ல எல்லாரும் பத்திரமா சேஃபா இருக்கீங்க நான் நம்புறேன். பை தி வே, நான் என்னோட கோவிட் வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் டோஸ் நேத்து எடுத்துட்டேன். நீங்க இன்னும் எடுக்கல அப்படின்னா கோவின் ஆப்ல உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி போய் உடனே எடுத்துக்கோங்க. நமக்காகவும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் உடனே போயிட்டு வேக்சின் போட்டுக்கோங்க, டிலே பண்ணிடாதீங்க. பை தி வே, இன்னைக்கு உங்களுக்காக சில அட்டகாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏ டு செட் மொத்தம் 26 லெட்டருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல 26வதா இருக்கிறது செட் அப்படின்ட்டு. ஆனா 26வது லெட்டரா ஆல்பாபெட்ல சேர்த்த லெட்டர் எதுன்னு தெரியுங்களா? நான் சொன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, ஜேன்ற லெட்டர் தான் 26வதா ஆல்பாபெட்ல சேர்த்தாங்களாங்க. ஜே வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜேவை ஆல்பாபெட்ல சேர்த்திருக்காங்க. அப்போ மற்ற லெட்டர்லாம் எவ்வளவு பழமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ஜட் ஏன் லாஸ்ட்ல வச்சாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆரம்பிச்சா வண்டி போயிடுமா? முன்னாடி டிராபிக் ஜாம் கிளியர் ஆனா வண்டி போறதுக்கு என்னடா பாக்குறீங்களா? டிராபிக் ஜாம் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த லாங்கஸ்ட் டிராபிக் ஜாம் எங்க ஆச்சு, எப்ப ஆச்சுன்னா 2010 பெய்ஜிங் சைனா நேஷனல் ஹைவே 110 தாங்க ஆச்சு. சரி, இந்த டிராபிக் ஜாம் எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 மணி நேரம் இல்லைங்க, 10 மணி நேரம் இல்லைங்க, மொத்தம் 12 நாள் ஆச்சாங்க இந்த டிராபிக் ஜாம் கிளியர் ஆகிறதுக்கு. சரி, எதனால இந்த டிராபிக் ஜாம் ஆச்சு அப்படின்னா, ஒரு ட்ரக் கோல் ஏற்றிட்டு போயிருக்குங்க. அது 100 கிலோமீட்டர் போறதுக்கு 3 நாள் ஆச்சாங்க. ஸோ அது பின்னாடி வந்த வண்டி எல்லாமே டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிச்சாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த 12 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே அதோட ஆக்சுவல் ரேட்டோட 4 மடங்கு ஜாஸ்தியா வித்தாங்களாங்க. அதாவது உதாரணத்துக்கு 10 ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னா 40 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அங்க மாட்டிக்கினவங்களுக்கு வேற வழியே இல்லைங்க, வாங்கிதான் ஆகணும். இந்த சான்ஸை வெண்டர் பயன்படுத்திட்டு நல்லா லாபம் பார்த்தாங்களாங்க. கேர்ள்ஸ் ஆர் டாக்கட்டிவ்னு ஒரு சேயிங் இருக்குங்க. உமன்ஸ் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உமன்ஸ் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகள் பேசுறாங்களாங்க. ஆனா அதே மென்ஸ் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 2000 வார்த்தைகள் தான் பேசுறாங்களாங்க. இன் ஜென்ரல் ஹியூமன் பீயிங்ஸ் 3000-4000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா பேசுறாங்களாங்க. பட் என்ன வேணாலும் சொல்லுங்க, உமன்ஸ் பேசுனா அது ரீசனபிளா தாங்க இருக்கும். என்னடா கையில சாக்லேட்னு பாக்குறீங்களா? சாக்லேட் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்டடியில சாக்லேட் சாப்பிட்டே நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம படிச்ச இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா நம்ம மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கவும் மறக்காதாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில சாக்லேட் சாப்பிட்டுட்டே படிச்சு ஒருத்தர் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்காராங்க. நீங்க சான்ஸ் கிடைச்சதுன்னா சாக்லேட் சாப்பிட்டுட்டே படிச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. என்னடான்னு பாக்குறீங்களா? எறும்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். எறும்பு சின்னது தானே, அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு மட்டும் எடையே போட்டுறாதீங்க. எறும்போட எடைய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பூமியில வாழ்ற மொத்த எறும்போட எடையும் இந்த பூமியில வாழ்ற மொத்த மனிதர்களோட எடையும் சமம் சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில மொத்தம் எவ்வளவு எறும்புகள் வாழுது அப்படின்ட்டு. நம்ப முடியல, ஆனா அதுதாங்க உண்மையும். லைஃப்ல எல்லாருக்குமே ஹாப்பியான டேஸும் இருந்திருக்கும், சேடான டேஸும் இருந்திருக்குங்க. சேடான டேஸ் எல்லாமே அந்த நாள் நாம எதிர்பார்த்த மாதிரி போயிருக்காதுங்க. சேடான டேஸ்ல சில பேர் டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னு தெரியல ஆனா மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மியூசிக் கேட்பாங்க, சில பேர் ஒரு நல்ல பாத் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் தூங்கி எழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம நம்மளை கிளீனிங் ப்ராசஸ்ல ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா டிப்ரெஷன்ல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாமாங்க. அதாவது ஒரு ஷோகேஸ் ரீஅரேஞ்ச் பண்றதோ, இல்ல பைக் வாஷ் பண்றதோ, இல்ல கார் வாஷ் பண்றதோ, அந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ்ல நம்மள நாம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்ல இருந்து சீக்கிரமாவே நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சான்ஸ் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்ஸ்போர்ட் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிங்க. அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில மொத்தம் 171,146 வேர்ட்ஸ் இருக்காங்க. அதில் 47,156 வேர்டு வந்து நாம் யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லையாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, எம்டின்னு லெட்டர்ல முடிகிற ஒரே ஒரு வேர்டு தான் இருக்காங்க. அது என்ன வேர்டு அப்படின்னா ட்ரிம்ட், DREEMT.
அந்த ட்ரெம்ட்ன்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் எம்டின்ற லெட்டர்ல முடியுதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. அதாவது நாம் எதனா சூடாக குடித்தோம் அப்படின்னா நம்ம வழக்கமாக இது கொஞ்சம் ஆற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஆற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கங்க. அப்படி ஆற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸாக்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டே இல்லையாங்க. இதே மாதிரி வேற எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தீயனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவள். என்னடா திருக்குறள் பார்க்குறீங்களா? விஷயம் இருக்குங்க, நம்ம உடல்ல மிக ஸ்ட்ராங்கஸ்டான மசில் எதுன்னு தெரியுங்களா? நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டங் மசில் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான மசிலாங்க. அதனால தான் என்னவோ நம்மளை யாருன்னா அடிச்சிட்டா கூட நம்மளால் தாங்கிக்க முடியும், ஆனால் ஒரு சொல் ஒன்று சொல்லிட்டால் நம்மளால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஸோ யார்கிட்டனா பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு பேசுங்க. Smile and make others smile. ஃபேமிலியாக நம்ம வெளியே போனோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் போகாமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுவோம். அப்படி நாம் ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறப்போ நாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது அந்த மெனு ஐட்டம்ஸ் பற்றி தாங்க. ஸோ அந்த மெனு கார்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான கிருமிகள் இருக்கிறதா ஒரு ரிசர்ச் சொல்லுதுங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்டாரண்ட்குள்ளே போவோம், போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெனு கார்டை பார்த்து ஐட்டம்ஸை பார்த்து நாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஜெர்ம்ஸ் நாம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா பார்க்குறீங்களா, கோல்டு காஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 மணி நேரம் தூங்குறவங்களை விட 5 மணி நேரம் குறைவாக தூங்குறவங்களுக்கு தான் அதிகமாக கோல்டன் காஃப் பிடிக்குதாங்க. ஸோ அதனால் குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், வியர் யுவர் மாஸ்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.